பொன்னியின் செல்வன் பாகம் 2 சுழற்காற்று அத்தியாயம் 13. இந்த அத்தியாயத்தோடைய பேரும் பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் சொல்கிறோம் இல்லையா, எதுக்கு அவருக்கு அந்த பேர் வந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுல்ல. இந்த அத்தியாயத்தில் அதை சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகள். இப்போ வந்து நாம் இங்கே இந்த விஷயத்தை, இந்த கதையை நம்ம கேட்டுட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதே சமயத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துட்டுருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு முப்பரிமாணத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகத்தீவில் யார் இறங்கினா, நம்மளுடைய வந்தியத்தேவன் இறங்கியாச்சு. நாகத்தீவில் இறங்கி நம்மளுடைய இளவரசரை தேடிட்டு வந்தியத்தேவன் நடந்துகிட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த பக்கம் காட்சி. அது என்னென்னா, அனிருத்த பிரம்மராயரும் நம்மளுடைய திருமலையும் ராஜாங்க விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு இடத்துல ஒரு காட்சி விரியுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குந்தவை பராட்டியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் யானை மேலே இருக்கிற அம்பாரியில் புறப்பட்டு போகிறாங்க. எங்கே, பழையாறையிலேருந்து தஞ்சாவூருக்கு போகிறாங்க. இப்படி காட்சி விரியுது. நம்ம வந்தியத்தேவனை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து அனிருத்த பிரம்மராயரும் திருமலையும் என்ன செய்தாங்கன்றதை பார்த்தாச்சு. சரி, இப்படி வருவோம். பழையாறையிலேருந்து கிளம்பியாச்சு. யார், நம்மளுடைய இளவரசி குந்தவை பராட்டியும் வானதியும் கிளம்பியாச்சு. என்ன பண்ண போகிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையாறையிலேருந்து கிளம்பி யானை மேலே இருக்கிற அம்பாரியில் ரெண்டு பேரும் கிளம்பி தஞ்சாவூருக்கு போகிறாங்க. எதுக்கு இத்தனை நாளாக வந்து தஞ்சாவூருக்கு குந்தவை போகலை? காரணம் நிறைய இருக்குது. ஒன்று ரெண்டு காரணம் சொல்ல முடியாது. பழையாறையை பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளவரசர்கள், இளவரசிகள் அவங்கெல்லாம் வந்து அந்த பெருங்குளத்து மாதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து தனித்தனி அரண்மனை. ஏற்கனவே சொன்னேன், குந்தவை பிராட்டிக்கு வந்து சுந்தர சோழ மகாராஜா இருந்த அரண்மனையில் தான் இப்போ வந்து பழையாறையில் இருக்காங்கன்னு. அந்த மாதிரி வானதிக்கு ஒரு தனி இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடம் பழையாறை. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து எந்தவித சஞ்சலமும் இருக்காது. நினச்ச நேரத்தில் போய் விளையாடலாம், பக்கத்தில் ஓடம் இருக்குது, ஓடம் விட்டு பரிசல் விட்டு போகலாம், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கோட்டை. யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கோட்டை? பழுவேட்டையர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோட்டை. குறிப்பாக அங்கே இருக்கிற கோட்டை தளபதி நம்மளுடைய சின்ன பழுவேட்டையர், அவரோட கட்டுப்பாட்டில் தான் உள்ளே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய குடும்பத்து மாதரிசைகள் இருக்கிறதுக்குன்னு தனித்தனி அரண்மனைகள் அங்கே கிடையாது. ஏற்கனவே இருந்த அந்த தனித்தனி அரண்மனைகள்னால் நம்மளுடைய சுந்தர சோழ மகாராஜா தஞ்சாவூருக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசர்களும் பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போது நம்மளுடைய இளைய பிராட்டியோ இல்லை வானதியோ போனால் கூட அவங்களுக்கு அங்கே தனியாக அரண்மனை எதுவும் இருக்க போகிறதில்ல. சுந்தர சோழ மகாராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் தங்கணும். இப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதனாலேயே பெரும்பாலும் வந்து குந்தவை பழையாறையிலேருந்து தஞ்சாவூருக்கு போக வேணாம்னு நினைப்பாங்க. இன்னொன்று, இது வந்து ஒரு சின்ன காரணம் தான். பெரிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழுவேட்டையர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். வெளியில் வரணும், ஒரு அரண்மனையிலேருந்து இன்னொரு அரண்மனைக்கு போகணும், இல்லை வந்து கோட்டையை விட்டு வெளில வரணும், கோட்டைக்குள்ளே போகணும்னா கூட எல்லாத்துக்கும் வந்து பழுவேட்டையர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது மாயத்தோற்றமாக இருந்தாலும் சரி, உண்மை நிலவரம் அதுதான், இருந்து தான் ஆகணும். இந்த கட்டுப்பாடுகள் சுத்தமாக வந்து குந்தவைக்கு பிடிக்காது. இதை விட பிடிக்காத இன்னொரு விஷயம் வந்து தஞ்சாவூர் கோட்டையில் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்த்தா, நந்தினி. இளைய பழுவேட்டையரோட இளையராணி நந்தினி சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நந்தினியை பற்றி இவ கேள்விப்பட்டதெல்லாம் என்ன, இப்போது தற்சமயம் நடக்கிறது. அவளுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த சோழ சாம்ராஜ்யமே இருக்குது. என்ன பண்ணி பழுவேட்டையரை மயக்கினாலோ தெரியாது, அவள் சொல்கிறதுக்கு தான் அவர் வந்து நடக்கிறார். இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் அவள் காதில் வந்து விழ விழ தஞ்சாவூர் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே அவள் மறந்துட்டான். ஆனாலும் தற்சமயம் அவள் தஞ்சாவூர் கிளம்பி போகிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் வந்து ஏற்கனவே பதிவு பண்ண விஷயங்கள் நம்ம குந்தவை கிட்ட அவர் நினச்சிட்டு இருந்த மாதிரி இல்லை. பழுவேட்டையர்கள் ரொம்ப தீவிரமாக வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லா இடத்தையும் வச்சுக்கிறாங்க. சோழ மகாராஜா வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து குந்தவைக்கு தெரியும். ஆனால் அரசாங்கத்துக்கே ஒளை வைக்கிற அளவுக்கு ராஜாங்க தந்திரங்கள் செய்கிறாங்கங்கிறது தெரியாது இல்லையா. அந்த தந்திரங்கள் இப்போ தான் வந்து
குந்தவை பராட்டிக்கே தெரிய வந்தது. அது என்ன, நம்ம மதுராந்தகரை ஆட்சியில் அமர வைக்கிறது அப்படிங்கிற அந்த தந்திரத்தில் அந்த சூழ்ச்சியில் பழுவேட்டையர்கள் ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வந்து மோசமான செய்தியாக இருந்தது குந்தவை பராட்டிக்கு. இப்போ குந்தவை பராட்டி மேலே என்ன மாதிரியான பொறுப்புகள் இருக்குன்னா, அந்த ராஜாங்கத்தை காப்பாற்றியே ஆகணும். ஒரு பெண் புலியாக இருந்து அந்த ராஜாங்கத்தை காப்பாற்றணும் முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுந்தர சோழ மகாராஜாவோட அந்த உடல் நலத்தில் அக்கறையும் இருக்குது, அவருக்கு ஆதரவாக இருக்கணும். அங்கே அந்த பொறுப்பும் வந்து நம்மளுடைய குந்தவை பராட்டிக்கு இருக்குது. கூடவே ஆதித்ய கரிகாலரும் அருள்மொழிவர்வருக்கும் சேர வேண்டிய அந்த ராஜ்யம் மதுராந்தகர் கைக்கு போயிடாம பாதுகாக்கணும். ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி பிள்ளை சித்தப்பா இவங்களுக்கெல்லாம் இல்லையா, கண்டராதித்தர் வந்து தாத்தா, அவருடைய மகன் வந்து இவர் சித்தப்பா வேணும். சித்தப்பாவுடைய கைக்கு இந்த ராஜ்யம் போயிடக்கூடாது. அவர் ஒண்ணுமே தெரியாது. நல்ல எண்ணத்திலேயே வந்து பழுவேட்டையர்கள் அவருக்கு ராஜாங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் தான் முறையான வாரிசு, இல்லைன்னு சொல்றதுக்கே இல்லை. இரண்டாம் அவர் கண்டராதித்தர், அவருடைய பிள்ளையான மதுராந்தகருக்கு தான் வாரிசு. அவருக்கு தான் ராஜாங்கம் உரித்தானது. முதல் யாருக்கு போகணும்னா அவருக்கு தான் போகணும். எல்லாமே நியாயம். ஆனால் ஏற்கனவே இளவரச பட்டாபிஷேகம் பண்ணியாச்சே ஆதித்ய கரிகாலருக்கு. எல்லாரும் மனது ஒத்து தானே பண்ணாங்க. நம்மளுடைய கண்டராதித்தர் தானே அதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்தார். செம்பியன் மாதேவி தானே இருந்து செய்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இவரை வந்து நம்மளுடைய மதுராந்தகர் சிவனாய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஆன்மீகத்தில் போயிட்டார். இப்போ இவரை தூண்டிவிட்டு அரசாங்கத்தில் உட்கார வைக்கிறது வந்து நல்லது செய்கிறதுக்கா? இல்லை, நிச்சயமாக இல்லை. பழுவேட்டையர்களுடைய சதி திட்டம், எப்போ வந்து சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது ஆகும், அந்த இடத்துல எப்போ மதுராந்தகரை உட்கார வைக்கலாம், அப்போ வந்து ஆதித்ய கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் அங்கே இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த சமயத்தில் மாடிகை கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மட்டும் நல்லா சாப்பிட்டு நல்ல பொன்மெத்தையில் உறங்கி தஞ்சாவூரில் பழைய அறையில் வந்து சந்தோஷமாக இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த இடத்துல கட்டாயமாக இந்த பேராபத்துலேருந்து தடுக்கிறதுக்கு நாம் தஞ்சாவூரில் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணத்தோடு எல்லாத்தையும் சகிச்சிக்கலாம். எப்படி அந்த நந்தினியை கூட சகிச்சிக்கலாம், பிடிக்காது தான். அவள் வந்து அந்த கையில் எடுத்துக்கிற அந்த ஆதிக்கம்ங்கிறது பிடிக்கல தான், இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். அப்பாக்காக சமாளிச்சுக்கலாம், அருள்மொழிக்காக சமாளிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து தஞ்சாவூரில் இருக்க வேண்டியது மிகப்பெரிய கட்டாயம். ஏன்னா பழுவேட்டையர்களே மனசு மாறினா கூட இந்த சதிகாரி நந்தினி இருக்கால, அவள் சொல்லி கொடுப்பா, அவள் வந்து அந்த வீரத்தை அங்கே ஊக்குவிப்பாள், ஏதாவது செய்வாள், செய்து மதுராந்தகரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினைப்பாள். அதுக்கப்புறம் அவள் நினச்சது தான் சட்டம், அவள் சொன்னது தான் வந்து தஞ்சாவூரில் செல்லுபடி ஆகும். அதெல்லாம் நடக்கவே கூடாது. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா கட்டாயமாக பழையாறையில் இருந்தால் நடக்காது, தஞ்சாவூரில் இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து நம்மளுடைய இளவரசிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் கிளம்புனாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு காரணம். ஒரு காரணம் ராஜாங்கத்துக்காக, இன்னொரு காரணம் மனசுக்காக. வந்தியத்தேவனை பார்த்ததுலேருந்து நம்மளுடைய குந்தவை பராட்டி அவங்களாவே இல்லை. பல சமயங்களில் அவங்களும் கன உலகத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு ஈர்ப்பு, அவனை பார்க்கறதுக்காகவே பிறவி எடுத்த மாதிரியான ஒரு நினைப்பு. இருந்தாலும் இந்த முரட்டு இளைஞன் வந்து ஒருவேளை, ஏன்னா இந்த விஷயமும் கேள்விப்பட்டாச்சு, ஒற்றன் அப்படிங்கிற பேரை வச்சு அவனை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்தாச்சு. அதுவும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயும் வந்தியத்தேவனை தேடுறதுக்கான ஆயத்தமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. எப்படியாவது வந்தியத்தேவனை பிடிச்சிருவாங்க. இந்த முரட்டு இளைஞன் பிடிபட மாட்டான். இருந்தாலும் பிடிபட்டுட்டானா தஞ்சாவூருக்கு தானே கூப்பிட்டு வருவாங்க. தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வரும்போது அவனை காப்பாற்றுறதுக்கு அங்கே குந்தவை இருந்தால் தானே காப்பாற்ற முடியும். ஏன்னா அப்போ தானே சொல்ல முடியும், நான் தான் அனுப்பி வச்சேன் அப்பாவுக்கு வந்து மூலிகைகள் பிரிக்கிறதுக்காக இலங்கைக்கு அனுப்பி வச்சேன், என்னோட தூதுவனையே நீ ஒற்றனாக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தானே சமாளிக்க முடியும். அதுவும் செல்லுபடி ஆகலைன்னா ஆதித்த கரிகாலனுடைய தூதனையே பிடிக்கிற அளவுக்கு இங்கே யாருக்கு தைரியம் வந்ததுன்னு நாம் அப்போ தானே கேள்வி கேட்க முடியும். அப்போ அதுக்கு அங்கே குந்தவை இருந்தால் தான் நடக்கும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பழையாறையிலிருந்து தஞ்சாவூர் புறப்பட்டதுக்கு குந்தவை பிராட்டியை கிட்டே இருந்து இரண்டு முக்கியமான காரணங்கள் இதுதான். ஒன்று வந்தியத்தேவன், இன்னொன்று ராஜ்யம். ராஜ்யம் வந்து தவறானவர்கள் கைக்கு போயிடக்கூடாது. வந்தியத்தேவன் வந்தால் கட்டாயமாக காப்பாற்றினோம். ஏன்னா ஒற்றன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணுன்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. நம்மளுடைய சம்புவராயர் மகன் இருக்கான் இல்லையா, வந்தியத்தேவனோட நண்பன் கந்தமாறனை முதுகில் குத்திட்டான் அப்படிங்கிற செய்தியும் பரவியாச்சு. பரப்பி விட்டுட்டாங்க, பரவியாச்சு இல்லை பரப்பி விட்டாச்சு. அப்போ வந்து கந்தமாறன்கிட்ட நம்ம பேசினாதான் அங்கே உண்மையாக என்ன நடந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும்.
வந்தியத்தேவனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாங்க சூழ்ச்சி ஒரு பக்கம் மனசில் இருக்கிற கவலைகள், இன்னொரு பக்கம் வந்தியத்தேவன் அப்படின்ட்டு குந்தவையுடைய மனம் நிலைப்பாட்டிலே இல்லை. யானை மேலே போயிட்டுருக்கிற அம்பாரியில் மனம் மட்டும் தள்ளாடிக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கும்போது எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை மாதிரி, வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிற பால் மாதிரி ஒரே எண்ணத்தோடு பயணிக்கிறார் நம்மளுடைய வானதி. அது என்ன அப்படின்னா அருள்மொழிவர்மர். வேகமாக, அக்கா எப்போ அருள்மொழிவர்மர் வருவார் இலங்கையிலேருந்து? நீங்கள் தான் வந்து ஓலை எழுதி அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரம் வர சொல்லி, எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெளியறா குந்தவை. இத்தனை விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தவ தெளிஞ்சிட்டு இந்த உலகத்துக்கு வந்து கேட்குறா, எதுக்கு இப்போ அருள்மொழிவர்மரை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம், நாம் வந்து பழையாறையிலேருந்து தஞ்சாவூர் வந்துட்டோம், ஒருவேளை இப்போ வந்து அருள்மொழிவர்மர் இலங்கையிலேருந்து புறப்பட்டாருன்னா பழையாறைக்கு வருவாரா தஞ்சாவூருக்கு வருவாரா? அவ்வளவ கவலை அவ்வளவுக்கு. இங்கே ராஜாங்கமே பிரச்சனையில் இருக்குது, யாருக்கு? குந்தவைக்கு. ஆனால் இப்போ அருள்மொழிவர்மர் இலங்கையிலேருந்து புறப்பட்டால் பழையாறைக்கு வருவாரா தஞ்சாவூருக்கு வருவாராங்கிற மிகப்பெரிய கவலையில் வானதி இருக்கா. அடிக்கள்ளி, எப்பயும் வந்து உனக்கு பொன்னியின் செல்வனை பற்றி தான் நினைப்பா, பொன்னியின் செல்வன் புறப்பட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது வானதி குறுக்கிட்டு கேட்குறா, அக்கா இது வரைக்கும் ஒரு 4-5 தடவையாவது நீங்கள் வந்து இளவரசரை பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் சொல்லியிருக்கீங்க, அப்போ பொன்னியின் செல்வன்ற பேர் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே பொன் அவசியமாக உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா நம்மளுடைய குந்தவை. ஆமாம், இந்த யானை வேறு ரொம்ப மெதுவாக போகுதா, தஞ்சாவூர் போகிறதுக்கு எப்படியும் நேரம் ஆகுன்றது தெரியுது, அதனால் போகிறதுக்குள்ள அந்த கதையை சொல்லிடுங்களேன், பொன்னியின் செல்வன்ற பேர் எதுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். குந்தவை என்ன பதில் சொல்கிறா, இதை விட வேகமாக யானை போச்சுன்னா யானை மட்டும்தான் போகும், மேலேருந்து நம்ம கீழே விழுந்துருவோம், அதனால் இந்த வேகத்திலே யானை போனால் போதும், இதை விட வேகமாகலாம் போக வேணாம், போகிற நேரத்துக்கு போயிட்டு நம்ம தஞ்சாவூரை சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறா குந்தவைக்கு விளையாட்டா. அப்பயும் என்ன கேட்கணும்னு நினச்சாலும் வானதி விடலை, அக்கா பேச்சை மாற்றாதீங்க, எனக்கு பொன்னியின் செல்வன் ஏன் பேர் வந்தது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ வந்து ஒரு பழைய, அதாவது கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம் நம்ம, சில பல வருடங்களுக்கு முன்னாடி எல்லோரும் இளமையாக இருந்த பருவம், சின்னங்களாக இருந்தவங்க, சிறு வயது கிட்டத்தட்ட, அப்போ குந்தவைக்கு ஒரு 7 வயசு, ஆதித்ய கரிகாலர் அவருடைய பெரியவர், அருள்மொழிவர்மருக்கு ஒரு 5 வயசு, எல்லாரும் சுந்தர சோழ மகாராஜா இருக்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய பராந்தகர், அவருடைய மனைவி வானமாதேவி, எல்லாரும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு ஒரு அரண்மனை பக்கத்துலேயும் ஆறு இருக்கும், அந்த ஆற்றுல வந்து நல்ல சவாரி போவாங்கன்ட்டு, அந்த மாதிரி அரண்மனை மாந்தர்கள், நம்மளுடைய ராஜா சுந்தர சோழ மகாராஜா, வானமாதேவி, ஆதித்ய கரிகாலர், அருள்மொழிவர்மர், குந்தவை, இவங்களோட சேர்ந்து அரண்மனை மாந்தர்கள் நிறைய பேர் எல்லாரும் வந்து படகுல போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுல. காவிரி ஆற்றுல ரொம்ப சந்தோஷமாக படகுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய சத்தம் போடுறா குந்தவை. என்னன்னு பார்த்தா அருள்மொழியை காணோம், அருள்மொழிவர்மர் எங்கே அப்படின்ட்டு பெருசாக ஒரு கூச்சல் போடுறா. அவ தான் முதல்ல அந்த குழந்தைய காணோம் அப்படின்ட்டு கூச்சல் போட்டதே அவ தான். ஏன்னா ரொம்ப, அதாவது அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செல்ல பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்தவைக்கு தான் அருள்மொழி ரொம்ப செல்ல பிள்ளை. அதனால் முதல்ல அவன் காணோங்கிறத தெரிவித்ததே வந்து குந்தவை தான். படகுல அங்கே இங்கே தேடுறாங்க, தெரியலை, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, தெரியல, தொலைஞ்ச இடம் எதுன்னு தெரிஞ்சாதானே எங்கே கண்டுபிடிக்கிறதுங்கிறதே தெரியும். யாருக்குமே அருள்மொழி எப்போ காணாமல் போனார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலங்கிறதுனால எந்த இடத்துல தேடுறது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சில வீரர்கள், காவலாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடை கடைன்னு ஆற்றுல குதிக்கிறாங்க. யாருக்கும் எங்கே தேடுறதுன்னு தெரியல, நீந்தி கீழே வரைக்கும் போகிறாங்க, சிலர் அப்படியே வந்து ஆத்தங்கரைக்கு மேலே இருக்கா அப்படின்ட்டு, ஆற்றுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தரும் நாலாத்திக்கும் போகிறாங்க தேடுறாங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருக்குமே தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுந்தர சோழ மகாராஜா அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துறாரு. இதை பார்த்துட்டு இருந்த சில அரண்மனை மாந்தர்கள்லாம் வந்து மயக்கடிச்சு ஓடத்தில் விழுந்துறாங்க. ஒரு பக்கம் அவங்கள தட்டி எழுப்ப, இன்னொரு பக்கம் குழந்தையை தேட அப்படின்னு போயிட்டே இருக்கு. நினைவுக்கு வந்த சுந்தர சோழ மகாராஜா என்ன பண்ணுறாரு, வேகமாக வந்து ஆற்றுல குதிச்சு தேட ஆரம்பிச்சிடறார். தேடி 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 பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. கொஞ்சம் தூரத்தில், அதாவது அந்த படகு போயிட்டு இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெண்ணோட கையில் வந்து அருள்மொழிவர்மர் அந்த குழந்தை வந்து தூக்கி பிடிச்சிருக்கிறத வந்து பார்க்குறாங்க. அப்பாடா குழந்தை கிடச்சிருச்சுன்னு வேகமாக என்ன பண்ணுறாரு சுந்தர சோழர், வந்து அந்த குழந்தை இருக்கிற திசையை பார்த்து வேகமாக போகிறாரு. அந்த பெண்ணோட உருவம் தெரியலை,
யார் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது அந்த பெண்ணோட உருவம் தெரியல. வேகமாக போகிறாங்க, போன அந்த குழந்தைய வந்து சுந்தர சோழர் வாங்குறாரு, திரும்பி இப்படி படகுல ஏற்றுறாரு. ஏற்றின அடுத்த மறுகணமே வந்து மறுபடியும் மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாரு. அதுக்குள்ளே எல்லாரும் அந்த படகுல இருந்தவங்களாம் அந்த பெண்ணை காப்பாற்றலாம், யார் அந்த பெண் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த பெண் எங்கேயுமே இல்லை. அதனால் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதாவது காவேரியை பொன்னி நதினு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஓடும்போது. அதனால் பொன்னி நதி, அந்த பொன்னி நதி தாயாக இருந்து நம்மளுடைய அருள்மொழிவர்மரை தூக்கி காப்பாற்றி கொடுத்ததுனால அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவரை பொன்னியின் செல்வன், அதாவது பொன்னி நதி காப்பாற்றி கொடுத்த செல்வன் அப்படிங்கிறதுனால பொன்னியின் செல்வன் எல்லாருமே ரொம்ப ஆசையாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எந்த விஷயம் மறந்தாலும் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற பேரும் மறக்காது. நம்மளுக்கு இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற இந்த புதினத்துள்ள படிக்க படிக்க இருக்கக்கூடிய ஆர்வமும் கேட்க கேட்க இருக்கக்கூடிய ஆர்வமும் மாறாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. அடுத்து வரும் அத்தியாயத்தில் எங்கேருந்து ஆரம்பிக்க போறார் நம்மளுடைய கல்கி அவர்கள்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.